கேன்சர் கேர் சென்டர் திருநெல்வேலியிலிருந்து வருகை தந்துள்ள சகோதரி பார்வதி அவர்கள் புற்றுநோயுடைய விழிப்புணர்வு பற்றி நிறுவனங்கள் பேசுவார் அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய பேர் பார்வதி. நான் வந்து நெல்லை கேன்சர் கேர் சென்டரில் ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக கேன்சர் அப்படின்றது வந்து என்ன யாருக்காவது தெரியுமா? புற்றுநோய். புற்றுநோய்னா என்ன? கேன்சர். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லையா? ஏன்னா புற்றுநோய் அப்படின்றது வந்து நார்மலாக நம்மளுடைய உடம்புல எல்லாருடைய உடம்புலையும் புற்றுநோய் செல்கள் இருக்குது, சரிங்களா? அது நார்மலாக இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அது நார்மலாக இருக்குது. நல்ல செல்களும் இருக்குது, கெட்ட செல்களும் இருக்குது, அப்படிதானா? கெட்ட செல்கள் இருக்க போய் தான் நம்மளுடைய நல்ல செல்களையும் அதுவும் இதுவும் ஃபைட் பண்ணி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம். நல்ல செல்கள் மட்டுமே இருந்தால் நம்ம நல்லா வாழ முடியுமா? முடியாது. கெட்ட செல்களும் வேணும். நம்மளுடைய உடம்பு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி வளரும்போது அதுதான் வந்து கேன்சராக மாறுது. அது எப்படி வளருது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், இது நிமித்தமாக தான் வந்து அந்த புற்றுநோய் செல் வளருது. உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி யாராவது நம்ம இயற்கையான உணவு சாப்பிட்றோமா? இல்லை, எல்லாமே வந்து கலப்படமான உணவு தான் சாப்பிட்றோம் இல்லையானா. இயற்கையாக கிடைக்கிற காய்கறிகள் கூட இன்றைக்கி நம்மளுக்கு சத்தான காய்கறியாக கிடைக்கிறது இல்லை, ஆமாவா இல்லையா? ஏன்னா ஒரு தாவரங்கள் காய்கறிகளுக்கெல்லாம் முன்னாடி என்ன உரங்கள் போட்டாங்க? இயற்கை உரங்கள் போட்டாங்க. இப்போ நம்ம என்ன உரம் போடுறோம்? எல்லாமே வந்து செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி மருந்து. பூச்சிக்கொல்லி மருந்துன்னு எல்லாமே அது காயா இல்லை ஒரு கீரையா இருக்கும்போதே நம்ம எல்லாமே அதிலே போட்டுடுறோம் இல்லையா. அப்போ வந்து ஒரு காய்கறிகள் கூட நம்மளுக்கு சத்தான காய்கறிகள் கிடைக்கிறது இல்லை. அப்போ காற்று எடுத்துக்கிறோம். சுற்றுச்சூழ்நிலையில் காற்று இன்றைக்கி நம்ம வந்து சுத்தமான காற்று சுவாசிக்கிறோமா? இல்லை. வாகனங்கள்லேருந்து வெளிவர்ற புகைகள், தொழிற்சாலைகள்லேருந்து வெளிவர்ற புகைகள், இந்த மாதிரியான புகைகள்னால காற்று மாசடையுது. ஸோ அதை நம்ம சுவாசிக்கும் போது என்னாகுது? நம்மளுடைய உள் உறுப்புகள் பாதிக்கப்படுது. இது நிமித்தமும் நம்மளுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஃபுட்டு, இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோம்? ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்படிதானா? கலரிங்காக இருக்குது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, ஈவினிங் என்ன பண்ணுற உடனே ஃபாஸ்ட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு இன்றைக்கி அதிகமாக எடுத்துக்கிறோம், அம்மாவா இல்லையா? இதனாலையும் வந்து கேன்சர் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இன்றைக்கி நம்மளுடைய எத்தனை பேர் நம்மளுடைய உடல் உழைப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம்? உடல் உழைப்பு கம்மி இல்லையா? ஏன்னா ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டோம்னா இங்கிட்ட திரும்பினாட்டு கேஸு, இங்கிட்ட மிக்ஸி, இங்கிட்ட வாஷிங் மிஷின், எல்லாமே நின்றுக்கிட்டே எல்லா பக்கமும் திரும்பி எல்லா வேலையும் செஞ்சுக்கிறோம், ஆமாவா இல்லையா? ஒரு இடத்துக்கு பஸ்ஸுக்கு போகணுன்னா கூட இன்றைக்கி யாருமே அவ்வளோவா நடந்து போகிறதில்லை. ஏன்னா காலேஜுக்கு ரொம்ப தூரமாக போகணுன்றதுனால ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஒரு வீட்டை எடுத்துக்கோங்க, அந்த வீட்டில் எத்தனை வெஹிக்கிள் இருக்குது? அப்போ நம்ம இன்றைக்கி யாருமே நம்ம நடந்து போகிறது இல்லை. மசாலாலாம் அம்மியில் யாருமே இப்போல்லாம் நம்ம அரைக்கிறது இல்லை. அப்போ நம்ம உடல் உழைப்பும் அங்கே இருக்குதா? இருக்குதா? இல்லை. ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஃபேனுக்கு கீழே உட்காந்து வேலை செய்கிறோம், அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அப்போ லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினாலையும் கேன்சர் இன்னைக்கு அதிகமாக பரவிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினாக டொபாக்கோ. டொபாக்கோன்னா என்னது? புகையிலை. அது எந்த வடிவில் வேணால் பயன்படுத்தலாம். 4000 வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்து தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பீடியாவோ, ஒரு சிகரெட்டாவோ, ஒரு பான்பராக்காவோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குது, சரிங்களா? கண்ணுக்கு தெரியாதது எல்லாமே வந்து அதில் இருக்குது. பீடி ஒரு இலை தானே, அது பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் வெறுமனையாக குப்பை இடத்துல, அது ஒரு பயிர் வகை தாவரத்தை சேர்ந்தது, வெறுமனையாக அதுக்கு வேலியெல்லாம் போட்டு பாதுகாக்க மாட்டாங்க, சும்மா விளைஞ்சு கிடக்கும். ஆனால் அதுக்கு ஆடு மாடு கூட சாப்பிடாது, ஏன்னா அதுக்கு தெரியும் அதை சாப்பிட்டா நம்ம செத்து போயிடுவோன்னு. ஆனால் அதோட எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு இருக்கிற நாம் என்ன பண்ணுறோம்? அதை எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்துகிறோம், ஆமாவா இல்லையா? ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கழுவுற ஆசிடு, நாப்தலின் பால்ஸு, தேவையில்லாத பேட்டரியிலேருந்து வெளிவர்ற கழிவுகள், இந்த மாதிரி நிறைய அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. மெயினாக தார். ஏன்னா பீடி வந்து ஒரு இலை தானே, அது சுற்றும் போது எல்லோரும் பார்த்துருப்போம், அப்படிதானா? அந்த பீடி இலை அது வந்து பத்த வச்சா கபகபன் எரியணும், ஆமாவா இல்லையா? ஆனால் அது எரியுதா? இல்லை. ஏன் நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? இல்லை, அப்படிதானா? ஏன்னா அதுதான் தாரெல்லாம் அதில் ஆட் பண்ணதுனால, இவ்வளோ கெமிக்கல் ஆட் பண்ணதுனால
அது வந்து புகஞ்சு புகஞ்சு எரியுது. அதை எடுத்துட்டு வந்து ஒரு பீடிக்கு தனியாக, சிகரெட்டுக்கு தனியாக, அந்த மாதிரி டைப் பண்ணுறாங்க. அதை ஒவ்வொன்றா ஒவ்வொரு விதமாக பிரித்து அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பீடி குடித்தா மட்டும்தான் கேன்சர் வருமா? குடிக்காமல் அவங்க பக்கத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு கேன்சர் வரும், தெரியுமா தெரியாதா? அதுதான் வந்து நம்ம பாசிவ் ஸ்மோக்கிங் இல்லைன்னா செயின் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், அங்கே வந்து ஒருத்தர் ஒரு பீடி கடையிலையோ இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ நின்று ஒருத்தர் தம் அடிக்கிறார்னா அவர் எப்படி ஒரு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே தான் கை வச்சுருப்பாங்க, ஆமாவா இல்லையா? நம்ம தான் அதை வந்து என்ன பண்ணுறோம், சுவாசிக்கிறோம். அப்போ பீடி குடிக்கிறவங்களை விட அதை சுவாசிக்கிறவங்களுக்கு தான் அதிகப்படியான கேன்சர் வருது. ஏன்னா இது வந்து நாங்கள் சிரிக்கிறதுக்காக சொல்லலை சார். இப்போ வந்து ஒரு ஜென் இந்த ரூமுக்குள்ளே நின்று ஒரு தம் அடிச்சுட்டு அவர் வெளியில் போயிடுறாருன்னா அதோட எஃபெக்ட் இந்த ரூமுக்குள்ளார 8 மணி நேரம் இருக்குது. பீடி குடிக்கிறதுக்கும் பீடி அடிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அதுதான் வந்து பாசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்கல்ல. ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்ததுன்னா கேன்சர்னு கிடையாது, எந்த விதமான நோயுமே நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதே இது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா எல்லா விதமான நோய்களும் நம்மளுக்கு தாக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஒருத்தவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பீடி சிகரெட் இருக்கிற எல்லா பழக்கமும் வச்சுருப்பாங்க, அவங்க கூட இருக்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த பழக்கமுமே இருக்காது. ஆனால் அந்த எல்லா பழக்கமும் இருக்கிறவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்ததுன்னா அவர் நல்லா இருப்பார். எந்த பழக்கமுமே இல்லாதவர் அவர் கூட இருக்கிற பாவத்தினால என்ன பண்ணுவார், சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க. ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க அவனுக்கு எந்த பழக்கமுமே கிடையாது ஆனால் செத்து போயிட்டான். அதுதான் வந்து காரணமே தெரியாமல் வர்றது, சரிங்களா? அந்த மாதிரி ஒருத்தங்க கிட்டேருந்து ஒருத்தங்களுக்கு பரவுமா? யாராவது பரவும் சொல்கிறீங்களா? பரவாது. ஏன்னா அது காற்றின் மூலமாகவோ நீரின் மூலமாகவோ வந்து பரவாது. கேன்சர் வந்து ஒருத்தங்களுக்கு இருக்குன்னா ஒரு உறுப்புலேருந்து அடுத்த உறுப்புக்கு பரவும். லாஸ்ட்டாக நாங்கள் போகும்போது டோனாபூரில் இந்த மாதிரி ஒரு கேஸ் பார்த்தோம். ஒரு 90 வயசு பாட்டிமா விட்டால் அவங்களே ஒரு மாதத்தில் எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. அவங்கள போயிட்டு ஒரு கிரவுண்டில் ஒரு குச்சல் கட்டி உட்கார வச்சு மண்பானை மூடி இருக்கு இல்லையா, அதில் சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த பாட்டிமா கிட்டே நாங்கள் பேசும்போது சொல்கிறாங்க, எங்கள் பேரை பற்றியெல்லாம் பார்த்து நான் பல வருஷம் ஆச்சு அப்படின்னு. ஏன்னா அப்போ ஏதாவது ஒன்று கொடுங்களேன், நான் அதை சாப்பிட்டுட்டு செத்துடுறேன், அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து கேன்சர் பரவுற வியாதி கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் வியாதியே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், கேன்சர் வந்தாலே செத்து போயிடுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணாலே செத்து போயிடுவாங்க, ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாருமே அப்படி தானே நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. கேன்சரில் பல வகைகள் இருக்குது. அதாவது முதல் ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டேஜ், மொத்தத்தில் 4 ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாக்க முற்றிலுமாக 100% குணப்படுத்த முடியும். அதுக்கு வந்து நாங்கள் கேரண்டி, சரிங்களா? தேர்டு ஃபோர்த்து வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்டி, எல்லா கட்டியும் வலி இருக்காது. கேன்சர் கட்டி எல்லா கட்டியும் வலி இருக்காது, எல்லா கட்டியும் கேன்சராக மாறவும் செய்யாது, சரிங்களா? கட்டி இருக்குன்னா உடனே கேன்சர் கட்டின்னு பயப்பட தேவையில்லை. சாதாரண கொழுப்பு கட்டியாக இருக்கலாம், நீர் கட்டியாக இருக்கலாம், கேன்சர் கட்டியாகவே இருந்தாலும் நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்துட்டோம்னாக்க அதை க்யூர் பண்ணிக்க முடியும். நம்ம போகிற ஸ்டேஜை பொறுத்து தான் இருக்குது. ஒரு கட்டி இருக்குன்னா அந்த கட்டிக்கு எந்த டாக்டர் பார்ப்பாங்க, அந்த டாக்டர்கிட்ட போகணும். அதை விட்டுட்டு என்னோட ஃபேமிலி டாக்டர், அவர் சின்ன பிள்ளைங்களுக்கு பார்க்குறவங்களா இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம போகக்கூடாது. அப்படி போகும்போது தான் கால தாமதமாகும் போது தான் அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்து போயிடும். கரெக்டாக நம்ம ஒரு கேன்சர் டாக்டர்கிட்ட போகும்போது நம்ம ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ் ஆகிடும். ஏன்னா அந்த டைமில் தான் நம்மளுக்கு வலி இருக்கும். அந்த டைமில் போகும்போது அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நம்மளுக்கு. அது ஒரு வேளை பலனற்று போகும்போது நம்மளுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம போகும்போது யாராவது ஒருத்தங்களை பார்த்துருப்போம், உடனே நம்மளோட மைண்டில் என்ன செட் பண்ணிடுவோம், கேன்சர் வந்துட்டு அதனால அவள் செத்து போயிட்டா அப்படின்னு நினச்சிப்போம், ஆமாவா இல்லையா? ஆமாம் தானே. நம்மளோட உடம்புல வித்தியாசமாக ஏதோ ஒன்று தெரியுதா, உடனே ஒரு லேடி டாக்டரை போய் பார்க்கணும். அது என்ன கட்டி அப்படின்றத முதல்ல நாம் உறுதிப்படுத்தணும். அது என்ன கட்டியாகனா இருக்கலாம், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் நம்ம முதல்ல போய் பார்க்கணும். வலி இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குன்னா கட்டாயம் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நார்மலாக ஒரு மனுஷனுக்கு ஒரு கையிலையோ காலிலையோ ஏதோ ஒரு இடத்துல ஊண்டு இருக்குன்னா அந்த புண்ணு 10-15 நாளுக்குள்ளார ஆறிடணும், சரிங்களா? அந்த ஊண்டு 15 நாள் ஆகிட்டு ஹீல் ஆகலை அப்படின்னா கட்டாயம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒருவேளை சுகர் இருக்குது அப்படின்றவங்களுக்கு அது ஆறாமல் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஆறாத நாள்பட புண்ணுகள் கூட
கேன்சரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல நம்மளா ஒரு சில அடையாளங்கள் அறிகுறிகள் வச்சு ஒரு டெஸ்ட் மூலமா நம்ம வந்து பார்த்துக்கக்கூடிய டெஸ்ட் அப்படின்னா இந்த வாய், மார்பகம், கர்ப்பப்பை வாய், இந்த மூணு இடத்துல கேன்சர் வந்தா மட்டும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன அடையாளங்கள் அறிகுறிகள் டெஸ்ட்டுகள் மூலமா நம்ம முன்னவே பார்த்து அதை வந்து நம்ம கேன்சர் வராமல் வர்றதுக்கு முந்தின நிலைமையிலே நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பாற்றிக்கலாம். அலட்சியமாக விட்டுறக்கூடாது, கட்டாயம் கவனிக்கணும். எங்களோட சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு நாங்கள் பாப்ஸ்மியர் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். என் வாரத்தில் எல்லா நாட்களுமே இருப்பாங்க, சண்டே தவிர 10 to 4 வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க, அங்கே வந்தீங்கன்னா அந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட்டை நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இதே இது ஒரு பிரச்சனைன்னு வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா 8000 ரூபாயிலேருந்து 10000 ரூபாய் வரைக்கும் இந்த டெஸ்ட்டுக்கே செலவாகும். ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு கிராம கிராமமாக போயிட்டு இந்த டெஸ்ட்டை நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? இப்போ உங்கள் கையில் ஒரு பிட் நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதில் எங்களோட சென்டரில் உள்ள அட்ரஸ்ஸு, காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். எந்த ஒரு இதுனாலும் நீங்கள் அதை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த வாய்ப்பு கொடுத்த கேஎம்டிஆர் சார் அவங்களுக்கு எங்களுடைய சென்டர் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.